நேத்து எபிசோட தொடர்ந்து இப்ப மாயா அண்ட் பூர்ணிமா ரெண்டு பேரும் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து வெளியே போகணும் போலேயே இருக்கு ஆனா இப்படி கெட்ட பேரோட நான் வெளியே போக கூடாது என்ன ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுல பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள போக வேணாம்னு சொன்னாங்க இருக்கிற நேமையும் கெடுத்துக்காத உனக்கு ஆல்ரெடி ஒரு நல்ல பேர் இருக்கு அதை வச்சு எதுனாலும் ட்ரை பண்ணு பிக் எல்லாம் வேணாம்னு சொன்னாங்க எங்க அம்மா எல்லாம் நான் பிக் பாஸ் போறேன்னு சொன்ன உடனே வேணாம்னு சொல்லிட்டாங்க பத்து பேருக்கு தெரிஞ்சாலும் நல்லதா தெரியுது அதை வச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்னு சொன்னாங்க அதுக்கு மாயாவும் எங்க வீட்லயே பிக் எல்லாம் போக வேணாம் பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க நேத்து எபிசோட்ல கமல் சார் புள்ளி கேங்க வருத்தெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அதுவும் புள்ளி கேங் எல்லாருமே ஸ்மால் பவுஸ் ஹவுஸ்ல இருந்த அர்ச்சனா தினேஷ் விஜித்ரால யாராச்சும் ஒரு ஆள் தான் எவிக்ட் ஆகுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இவங்க கேங்ல இருந்து ஐஷு எவிக்ட் ஆகிட்டாங்க முக்கியமா மாயா நிக்சன் ரொம்பவே அழுதாங்க அப்படின்னு சொல்லணும் நேத்து தினேஷ் அர்ச்சனா விசித்ரா பேசும்போது ஆடியன்ஸ் சைட்ல இருந்து கிளாப்ஸ் அதிகமா வந்ததுனால நம்ம வெளிய தப்பா ப்ரொஜெக்ட் ஆகுறோமோ அப்படின்னு நினைச்சு பயந்துதான் மாயா பூர்ணிமா ரெண்டு பேரும் பிக் பாஸ் வெளியே போனோம் அப்படின்னு இப்ப பேசிட்டு இருக்காங்க ஆல்ரெடி மாயா அண்ட் பூர்ணிமா ரெண்டு பேரும் லாஸ்ட் வீக் நடந்த கோர்ட் டாஸ்க்ல இவங்களுக்கு அகைன்ஸ்டா ஜட்மெண்ட் வந்ததுனால அப்போவும் நாங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்க விருப்பப்படல எங்களை வெளியே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுவும் இந்த வீக் ஸ்மால் பாஸ் ஹவுஸ் பிக் பாஸ் ஹவுஸ் பிரிவினையே கிடையாது யார் வேணாலும் எங்கனாலும் இருக்கலாம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருக்காங்க அதனால ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் செம்ம ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் தனித்தனி வீட்டுல இருந்தாலே சண்டைக்கு பஞ்சம் இருக்காது இப்போ ஒரே வீட்டுல இருக்கலாம்னு சொன்னதுனால இன்னும் பயங்கரமா சண்டை வர போகுது அப்படின்னு இருக்காங்க இந்த நேரத்தில் நேற்று அப்புறம் மாயா அண்ட் பூர்ணிமா ரெண்டு பேரும் குழப்பத்தில் தான் இருந்துட்டு இருக்காங்க அண்ட் பூர்ணிமா இப்போ எனக்கு பிக் பாஸ் ஹவுஸ் விட்டு போகணும் போல இருக்கு ஆனா இப்போ இருக்க நேமோட போகக்கூடாது ஒரு குட் நேமோட தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பூர்ணிமா மாயா கூட சேராம இண்டிவிஜுவலா கேம் பிளே பண்றாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்